ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பொதுவாக மக்கள் ஹோட்டலுக்கு செல்ல விரும்புவார்கள். ஆனால் உலகில் யாரும் செல்ல விரும்பாத ஒரு ஹோட்டலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒரு ஹோட்டல் வடகொரியாவில் உள்ளது. இது சபிக்கப்பட்ட ஹோட்டல் என்றும் பேய் ஹோட்டல் என்றும் அழைக்கப்படுகிறது. வடகொரியாவே ஒரு மர்மங்கள் நிறைந்த நாடுதான். இங்குள்ள மக்களுக்கும் உலகின் பிற பகுதிகளில் என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை. மற்ற நாடுகளும் இந்த நாட்டில் நடக்கும் விஷயங்களை அவ்வளவு எளிதாக தெரிந்து கொள்ள முடியாது. வடகொரிய அதிபரான கிங் ஜாங் உன்னை பற்றி எதுவும் கூற தேவையில்லை. அவர் எப்போது என்ன செய்வார், என்ன உத்தரவிடுவார் என்பது யாருக்கும் தெரியாது. விந்தையான அதன் அதிபரை போலவே ஒரு விந்தையான ஒரு ஹோட்டல் வடகொரியாவில் உள்ளது. அந்த ஹோட்டலின் 5வது மாடிக்கு செல்ல யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. அதன் பின்னால் ஒரு ஆழமான ரகசியம் மற்றும் மர்மம் உள்ளது. இந்த வடகொரிய ஹோட்டலின் பெயர் யாங்காடோ ஹோட்டல். தலைநகர் பியோங்யாங்கில் உள்ள இந்த ஹோட்டல் வடகொரியாவின் மிகப்பெரிய ஹோட்டலாகும். அது மட்டுமல்லாமல் மிக உயரமான கட்டிடங்களில் ஒன்று. இது டோங் ஆற்றின் நடுவில் அமைந்துள்ள யாங்டெக் தீவில் அமைந்துள்ளது. மேற்புறம் கூர்மையான வடிவத்துடன் பிரமிட் வடிவில் மிகவும் அழகாக விண்ணை தொடுவது போல தோற்றமளிக்கும் கட்டிடம் இதுவாகும். ஆனால் இந்த கட்டிடம் கட்டத் தொடங்கி 33 ஆண்டுகள் ஆனாலும் இந்த ஹோட்டலின் கட்டுமானம் இன்னும் முழுமையடையவில்லை. மேலும் இந்த ஹோட்டலின் அதிகாரப்பூர்வ பெயரானது ருக்யோங் ஆகும். அதே போல இது யூக்யோங் என்றும் அழைக்கப்படுகிறது. 47 மாடிகள் கொண்ட இந்த யாங்கடோ ஹோட்டலில் மொத்தம் 1000 அறைகள் உள்ளன. இதில் 4 உணவகங்கள், ஒரு மசாஜ் பார்லர் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இந்த ஹோட்டல் வடகொரியாவின் முதல் சொகுசு ஹோட்டல் ஆகும். மற்றும் இதில் உள்ள அறைகளின் வாடகை சுமார் 25,000 ரூபாய் ஆகும். இது 6 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது. இதன் கட்டுமானம் 1986 ஆண்டில் தொடங்கி 1992 நிறைவடைந்தது. மேலும் இந்த ஹோட்டலின் லிப்டில் 5வது மாடிக்கான பட்டன் இல்லை என்றும் கூறப்படுகிறது. வடகொரியாவில் உள்ளவர்கள் இந்த ஹோட்டலை பேய் கட்டிடம் என்று அழைக்கிறார்கள். மேலும் ஜப்பான் ஊடகங்கள் கொடுக்கும் தகவல்களின்படி இந்த ஹோட்டலை கட்டுவதற்கு வடகொரிய அரசு நிறைய பணம் செலவிட்டுள்ளது. அந்த தொகையை கேட்டால் இந்த ஹோட்டலை போலவே வானளவிய அச்சம் தோன்றுகிறது. வடகொரிய அரசு சுமார் 55 டிரில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இன்று வரை ஹோட்டலின் கட்டுமானம் முடிக்கப்படாமல் அரைகுறையாகவே உள்ளது. பூமியில் மிக உயரமான வெறிச்சோடிய கட்டிடம் என்று உலகம் அறிந்திருக்கும் இந்த ஹோட்டலின் பெயர் கின்னஸ் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹோட்டல் கட்டி முடிக்கப்பட்டால் உலகின் மிக உயரமான கட்டிடங்களின் பட்டியலில் 7வது இடத்தை பெறுமாம். மேலும் இந்த ஹோட்டலின் லிப்டில் 5வது மாடிக்கான பட்டன் இல்லை என்று கூறப்படுகிறது. அதாவது மீதமுள்ள எந்த தளங்களுக்கும் யாரும் செல்லலாம், ஆனால் 5வது மாடிக்கு செல்ல முடியாது. இதற்காக வடகொரியா மிகவும் கடுமையான விதிகளை உருவாக்கியுள்ளது. ஒரு வெளிநாட்டவர் 5வது மாடிக்கு சென்றால் அவர் இங்குள்ள சிறையில் என்றென்றும் அடைபட்டு கிடக்க வேண்டும். 2016 ஆண்டில் ஓட்டோ வார்ம்பியர் என்ற அமெரிக்க மாணவர் யாங்காடோ ஹோட்டலில் 5வது மாடிக்கு சென்றார். அதன் பின்னர் அவர் ஹோட்டலின் 5வது மாடியில் ஒரு சுவரொட்டியை கிழித்ததாக கூறி வடகொரிய போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து ஓட்டோ வார்ம்பியர் மீது வழக்கு தொடரப்பட்டு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. விசாரணையின் போது அவர் நிறைய சித்திரவதை செய்யப்பட்டார் என்று கூறப்படுகிறது. அதற்கு பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டாலும் அமெரிக்காவுக்கு திரும்பிய பின்னர் கோமா நிலைக்கு சென்று ஜூன் 2017 அன்று அவர் இறந்தார். மேலும் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்த மற்றொரு அமெரிக்கர் இந்த ஹோட்டல் குறித்து சில தகவல்களை கூறியுள்ளார். இந்த ஹோட்டலின் 5வது மாடியில் ஒரு பதுங்கு குழி போல சிறிய அறைகள் கட்டப்பட்டுள்ளன. பெரும்பாலான அறைகள் பூட்டப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். அந்த அறையின் சுவர்களில் உள்ள ஓவியங்கள் அமெரிக்க எதிர்ப்பு மற்றும் ஜப்பான் எதிர்ப்பு அடிப்படையிலான ஓவியங்கள் என்றார். வடகொரியாவின் சர்வாதிகாரி கிம் ஜாங் உன்னின் தந்தை கிங் ஜாங்கில் படங்கள் உள்ளதாகவும் கூறுகிறார். அங்கு வைக்கப்பட்ட ஓவியங்களில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட அனைத்தும் எங்கள் எதிரி, நாங்கள் அமெரிக்காவை 1000 மடங்கு பழிவாங்குவோம் என்று கூறப்படுகிறது. மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் யாங்காடோ ஹோட்டலில் 5வது மாடியே இல்லை என்று வடகொரிய அரசு நம்புகிறது. இப்போது அங்கு சென்றவர்களின் கூற்றும் வடகொரியா அரசாங்கத்தின் கூற்றும் மாறுபட்டு இருப்பதால் ஒரே மர்மமாக உள்ளது மற்றும் குழப்பம் அதிகரித்துள்ளது. மேலும் இந்த ஹோட்டலின் கட்டுமானம் 1987 ஆண்டில் தொடங்கப்பட்டது. 2 ஆண்டுகளில் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டது.
ஆனால் இந்த கட்டிடம் கட்டத் தொடங்கியதில் இருந்தே அதன் கட்டுமானத்தில் பல சிக்கல்கள் இருந்துள்ளன. பிறகு இந்த கட்டுமானம் 1992 நிறுத்தப்பட்டது. மீண்டும் கட்டிடத்தை கட்டும் பணி 2008 தொடங்கப்பட்டது. இதற்காக 11 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது. இருப்பினும் இந்த ஹோட்டலின் கட்டுமான பணிகள் முடியவில்லை. பொதுவாக பூமியில் மிக உயரமான கட்டிடம் என்றால் அதை பார்ப்பதற்கு மக்கள் கூட்டம் அலைமோதுவது இயல்புதான். ஆனால் இந்த ஹோட்டலானது அதிசய அபூர்வ கட்டிடமாக இருந்தாலும் மனிதர்கள் இங்கு செல்ல பயப்படுகிறார்கள். வடகொரிய அரசு மிகவும் செலவு செய்து பிரம்மாண்டமாக கட்டிய இந்த ஹோட்டலை வடகொரியாவின் மக்கள் பேய் ஹோட்டல் என்றும் சபிக்கப்பட்ட ஹோட்டல் என்றும் கூறுகிறார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.